சேலத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்திங்கன்னா அதிமுகவினர் வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் முதலாக ஒன்றிய செயலாளர் வையாபுரி வந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்கார். எடப்பாடி பழனிசாமிக்கு அவருடைய சொந்த மாவட்டத்திலே இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 10 வருஷமாக கடந்த 10 ஆண்டுகளாக சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் பதவியை வந்து எடப்பாடி பழனிசாமி தான் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ உட்கட்சி தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய 41 மாவட்டங்கள் வந்து தேர்தலெலாம் நடந்து முடிஞ்சிருச்சு. குறிப்பாக பார்த்திங்கன்னா சேலத்தில் வந்து புறநகர் மாவட்ட செயலாளர் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் பதவிக்கு அவர் மனு தாக்கல் பண்ணியிருந்தார். அதனால் பார்த்திங்கன்னா யாருமே மனு தாக்கல் பண்ணவே இல்லை. எடப்பாடி பழனிசாமியே இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வந்து கட்சிக்கு கொஞ்சம் செலவு பண்ணுவார், நம்மளும் தொண்டர்களும் வந்து நிர்வாகிகளும் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு யாருமே மனு தாக்கலும் பண்ணலை. ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட விசுவாசி இளங்கோவன் வந்து புறநகர் மாவட்ட செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எப்படிப்பா அவருக்கு வந்து மனு கிடச்சிது? எடப்பாடி பழனிசாமி நிற்கல அப்படின்னா நிறைய பேர் வந்து மனு தாக்கல் பண்ண தயாராக இருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இங்கே தான் ஒரு டாக்டிக்ஸை, ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தினார். அதிமுக சேலம் அதிமுகனர் எல்லாத்தையுமே முட்டாளாக்கிட்டார். இவர் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு, அதே சமயத்தில் ராத்திரியோட ராத்திரியாக சேலம் இளங்கோவனையும் மனு தாக்கல் பண்ண வச்சுருக்காரு. இந்த விஷயம் வெளியவே யாருக்குமே தெரியல. கடைசி நேரம் வரைக்கும் சேலம் இளங்கோவன் வந்து மனு தாக்கல் பண்ணலை அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா கட்சியில் ஏகப்பட்ட சீனியர்கள் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தவர், இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார், அதனால வந்து அவர் மாவட்ட செயலாளராக இருந்தால் இருந்துட்டு போகிறாரு அப்படிங்கிற எண்ணத்தில் தான் கட்சி நிர்வாகிகள்லாம் விட்டுருந்தாங்க. ஆனால் இப்போது சேலம் இளங்கோவனுக்கு வந்து புறநகர் மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறத கட்சியோட சீனியர்னால ஏற்றுக்கவே முடியல. எவ்வளவோ கட்சிக்காக உழைச்சவங்க நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க, சேலம் இளங்கோவனுக்கு ஈஸியாக வந்து எடப்பாடி பழனிசாமி தூக்கி கொடுத்துட்டாரு. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் வந்து சேலம் இளங்கோவன் வந்து குற்றவாளி. ஏற்கனவே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கிட்டத்தட்ட 36 இடங்கள் சேலம் இளங்கோவன் இடங்களில் போய் சோதனை பண்ணி கிட்டத்தட்ட 45 கோடி ரூபா வெளிநாட்டு முதலீடு ஆவணங்களை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எப்போ வேணாலும் வந்து கொடநாடு கொலை கொள்ளை கேஸில் அவர்கிட்ட விசாரணை நடத்துகிற வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவரை காப்பாற்றுறதுக்காக எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு செயலை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டை ஒன்றிய செயலாளர் வையாபுரி வச்சார். வச்சதோடு இல்லாமல் ஒன்றிய செயலாளர் பதவியுமே ராஜினாமா பண்ணிட்டார். சேலம் இளங்கோவனின் கீழே என்னால் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதவியும் ராஜினாமா பண்ணிட்டார். இதே போல் பார்த்திங்கன்னா சேலத்தில் சீனியர்கள், அதிமுக கட்சி சீனியர்கள் நிறைய பேர் வந்து இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கிளம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. எடப்பாடி எதிராகவும் வந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி செஞ்சது மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீனியர்கள், அதிமுக சீனியர்கள், சேலத்தை சேர்ந்த சீனியர்கள் சொல்லிகிட்ருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராத்திரியோட ராத்திரியாக சேலம் இளங்கோவனை மனு தாக்கல் பண்ண வச்சுருக்கிறாரு. மனு தாக்கல் பண்ண ஒரு விஷயம் வந்து அதிமுகவினர் யாருக்குமே தெரியல. தெரியாமல் இவர் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் இவர் தன்னுடைய மனுவை வாபஸ் வாங்கி சேலம் இளங்கோவனை தேர்வு பண்ணி வச்சுருக்கிறார். சேலம் இளங்கோவன் ஏற்கனவே மாவட்ட செயலாளர் பதவி தனக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்தில் இருந்துக்கிட்டே இருந்தார். ஏன்னா இந்த மாதிரி கொலை கொள்ளை கேஸ்லாம் நம்ம மாட்டியிருக்கிறோம், கட்சி வந்து நம்மளை கை விட்டுரும், அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தார். அவருடைய ஆதரவாளர்கிட்ட சொல்லும்போது, எப்படி இருந்தாலும் ஒரு நெருக்கடி என்னை சுற்றி வரும்போது கண்டிப்பாக நான் உண்மையை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு சொல்லி சேலம் இளங்கோவன் சொன்னதாக அவருடைய ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொன்னோன்னே, சரி நம்ம இனிமேலும் இவரை விட்டுட்டோம்னா இவர் வந்து நிறைய உண்மைகளை தனிப்படை போலீஸார் விசாரணையில் சொன்னாலும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அவருக்கு வந்து மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துருக்கிறாரு. கொடுத்துட்டு நாங்கள் எப்பயுமே உங்கள் கூட இருப்போம், ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியோட விசுவாசிகள் எல்லாத்துக்குமே அவர் வந்து ஒரு சமிக்கை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு அதிமுக வட்டாரத்தில் சொன்னாலும், சேலத்துலேயும் சரி மீதி மாவட்டங்கள்லேயும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவினர் இப்போது பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவருடைய செயல் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சசிகலா அவரை முதலமைச்சராக்கிட்டு போன பிறகு சசிகலாவுக்கு துரோகம் பண்ணார். இப்போது சேலம் அதிமுகவினருக்கும் அதே துரோகத்தை தான் பண்ணியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சேலம் அதிமுகவினர் வந்து இப்போது திரும்பிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நன்றி.